அதிகாரம் நாமங்கள் ஆவன வடமுனை துவக்கி ஆமாத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஏனானுக்கும் ஆமாத் அருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும் தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசிரியருக்கு ஒரு பங்கும் ஆசேரின் எல்லை அருகே திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும் நப்தலியின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசைக்கு ஒரு பங்கும் மனாசையின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இப்ராஹிமுக்கு ஒரு பங்கும் இப்ராஹிமின் கீழ் கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபனுக்கு ஒரு பங்கும் ரூபனின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக யூதாவின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும் அது இருபத்தி கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமாம் பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவில் இருப்பதாக இதிலே கர்த்தருக்கு நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருபத்தி ஐயாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமாய் இருப்பதாக வடக்கே இருபத்தையாயிரம் கோல் நீளமும் மேற்கே பதினாயிரம் கோல் அகலமும் கிழக்கே பதினாயிரம் கோல் அகலமும் தெற்கே இருபத்தையாயிரம் கோல் நீளமும் இந்த பரிசுத்த அற்புத நிலமானது ஆசிரியருடையதா இருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இஸ்ரேல் புத்திரர் வழிதப்பி போகையில் லேவியர் வழிதப்பி போனது போல வழிதப்பி போகாமல் என் காவலை காத்துக்கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும் அப்படியே தேசத்தில் அற்புதமாக்கப்படுகிறது மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லை இருப்பதாக ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு இருபத்தி ஐயாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமாயிருக்க இருக்க வேண்டும் நீளம் இருபத்தையாயிரம் கோலும் அகலம் பதினாயிரம் கோலுமாய் இருப்பதாக அவர்கள் அதில் ஒன்றையும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது இருபத்தைய கோலுக்கு எதிராக அகலத்தில் மீதியாயிருக்கும் ஐயாயிரம் கோலம் என்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும் நகரம் அதன் நடுவில் இருப்பதாக அதன் அளவுகள் ஆவன வடபுறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் தென்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் கீழ்ப்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலும் மேற்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலுமாம் நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் தெற்கே இருநூற்றி ஐம்பது கோலும் கிழக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் மேற்கே இருநூற்றி ஐம்பது கோலுமாய் இருப்பதாக பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியானது கிழக்கே பதினாயிரம் கோலும் மேற்கே பதினாயிரம் கோலுமாம் அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராயிருக்கும் அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக இஸ்ரேவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள் அற்பித நிலம் அனைத்தும் இருபத்தாயிரம் கோல் நீளமும் இருபத்தையாயிரம் கோல் அகலமுமாய் இருக்க கடவுது பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்பித நிலம் இருக்க வேண்டும் பரிசுத்த அற்பித நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்பித நிலத்தினுடைய இருபத்தையாயிரம் கோலின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும் மேற்கிலே இருபத்தையாயிரம் கோலின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியாயிருப்பது அதிபதியினுடையது பங்குகளுக்கு எதிரான அது அதிபதியினுடையதா இருப்பதாக அதற்கு நடுவாக பரிசுத்த அற்பித நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும் அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பென்னியமினின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகள் ஆவன கீழ்த்துசை துவக்கி மேட்டிசை மட்டும் பென்னமினுக்கு ஒரு பங்கும் பெஞ்சமின் எல்லையருகே அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும் சிமியோனின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும் இசக்காரின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் செபிலோனுக்கு ஒரு பங்கும் செபிலோனின் எல்லையருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் உண்டாயிருப்பதாக காத்தின் எல்லையருகே தென் மூலையாகிய தெற்கு எல்லை தாம துவைக்கு காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் போகும் சுதந்தரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நகரத்திலிருந்து புறப்படும் வழிகள் ஆவன வடப்புறத்துல நாலாயிரத்து ஐநூறு கோலாகிய அளவுண்டாயிருக்கும் நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவுள் வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல் யூதாவுக்கு ஒரு வாசல் லேவிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக கீழ்புறத்தில் கோல் அதில் யோசிப்புக்கு ஒரு வாசல் பென்யமினுக்கு ஒரு வாசல் தானுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக தென்புறத்தில் நாலாயிரத்தி ஐநூறு கோல் அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல் இசக்காருக்கு ஒரு வாசல் செபிலோனுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக மேற்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோல் அதில் காத்துக்கு ஒரு வாசல் ஆசேருக்கு ஒரு வாசல் நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக சுற்றிலும் அதன் அளவு பதினெண்ணாயிரம் கோலாகும் அந்நாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும்